சியோன் ஏஜி திருச்சபை வழங்கும் பாதைக்கு வெளிச்சம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சென்று பாடும். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சேர்ந்து உயர்த்தும். உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? அறிக்கை செய்யுங்க. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? சேர்ந்து பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 11:11 வாசிக்கிறேன். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். என இங்கிலீஷ். By the blessing of the upright, a city is exalted, but by the mouth of the wicked, it is overthrown. இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்கிறது. செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால், the blessing of the upright. The upright என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் பதம் செம்மையானவர்கள். அப்ரைட் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம், கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம், வெர்டிக்கல் பொசிஷன், நிமிர்ந்து நிற்கும் நிலை என்று நாம் பார்க்க முடிகிறது. ஜீவனுள்ள தேவன் நிமிர்ந்து நிற்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவராம். அப்படியானால் என்ன அர்த்தம்? கோணல் அவருக்கு பிடிக்காது, தாறுமாறு அவருக்கு பிடிக்காது. பிலிப்பியர் 2:15 வாசித்து பாருங்கள். கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 45:2 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று வேதம் சொல்கிறது. லேவியராகமம் 26:15 வாசித்து பாருங்கள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளை சித்தி மரத்தால் நீ உண்டாக்குவாயாக. You shall make upright frames for the tabernacle என்று ஆண்டவர் மோசேயோடு சொன்னார். ஆக ஜீவனுள்ள தேவனுடைய விருப்பம் செம்மையானவர்களை ஆசீர்வதிக்கிறாராம். Upright. The Lord will bless those who are in upright. ஆண்டவருக்காக பரிசுத்தத்தோடு, நேர்மையோடு, நீதி நேர்மையோடு வாழ்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம். இந்த காலவெளியிலே நீதிமொழிகள் 11:11 செம்மையானவர்கள் என்கிற வார்த்தை 3 முறை வருகிறது. 3 ஆசீர்வாதத்தை சொல்கிறேன். செம்மையானவர்களுடைய 3 ஆசீர்வாதம். நம்பர் 1, முதலாவது 11:3 பாருங்கள். செம்மையானவர்களுடைய உத்தமம், the integrity of the upright. நம்பர் 2, 11:6, செம்மையானவர்களுடைய நீதி, the righteous of the upright. நம்பர் 3, 11:11, செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதம், by the blessing of the upright. இந்த காலை வேளையிலே செம்மையானவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை ஜீவனுள்ள தேவனுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரனை, சகோதரியை, குடும்பத்தாரே, செம்மையானவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்பர் 1, முதலாவது செம்மையானவர்களுடைய உத்தமம். 11:3 நீதிமொழிகள் 11:3 வாசித்தோமே, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். இந்த காலை வேளையிலே செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களுக்கு எதை கொண்டு வருமாம்? அவர்களை நடத்தும் என்று வேதம் சொல்கிறது. The integrity of the upright guides them என்று வேதம் சொல்கிறது. செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். ஒரு மனிதன் செம்மையானவனாய் தன்னை காத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை நடத்துவார்.
ஏசாயா 48:17 வாசித்து பாருங்கள். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். ஒரு மனிதன் செம்மையானவனாயிருப்பானால் கர்த்தர் அவனை நடத்துவார், அவனுடைய உத்தமம் அவனை நடத்தும் என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா 58:11 அதைதான் சொல்கிறது, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, The Lord will lead you, guide continually என்று வேதம் சொல்கிறது. ஆக ஜீவனுள்ள தேவன் நம்மை நடத்துவார். எப்பொழுது நடத்துவாராம்? செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஜீவனுள்ள தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். இதுவரைக்கும் ஆச்சரியமாய் நடத்தினவர் உங்களை அற்புதமாய் நடத்துவார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை பலவிதமான கலக்கத்தோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த கலக்கத்தின் மத்தியில் கர்த்தர் உங்களை நடத்துவார். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீர்கள். குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. செம்மையானவர்களாய் மாத்திரம் உங்களை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை நடத்துவார். நம்பர் 2, இரண்டாவது பாருங்கள், செம்மையானவர்களுடைய நீதி. நீதிமொழிகள் 11:6 வாசிக்கிறேன், செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். The righteousness of the upright delivered them. இந்த காலை வேளையிலே செம்மையானவர்களுடைய நீதி அவர்களுக்கு என்ன செய்யுமாம்? அவர்களை தப்புவிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் செம்மையானவனாய் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வானால் கர்த்தர் அவனை தப்புவிப்பார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஜீவனுள்ள தேவன் அவனை தப்புவித்து அவனை காப்பாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தப்புவிக்கிற ஜீவனுள்ள தேவன் செம்மையானவனுக்கு உதவி செய்வாராம். 2 கொரிந்தியர் 1:10 வாசித்து பாருங்கள், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பியிருக்கிறோம் என்று சொல்வதை பார்க்க முடிகிறது. தப்புவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். பலவிதமான போராட்டத்திலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ நான் எப்படி தப்புவிக்கப்பட போகிறேன் என்று தெரியவில்லை என்று மனம் குழம்பி போயிருக்கிறீர்களோ, உங்களை தப்புவிக்கிற ஜீவனுள்ள தேவனை சொல்கிறேன், செம்மையானவர்களாய் உங்களை நீங்கள் காத்துக் கொள்வீர்களானால். தானியேல் 3:17 வாசித்து பாருங்கள், 3 வாலிபர்கள் வெற்றி முழக்கமிட்டார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். எத்தனை நம்பிக்கை பாருங்கள். நாங்கள் தேவனுடைய பார்வையில் செம்மையானவர்களாய் இருக்கிறபடியால் கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தாயாரே, கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாலிபனே, கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். கர்த்தர் பேரில் வைராக்கியமாய் கர்த்தரை பற்றி கொண்டிருப்பாயனால் கர்த்தர் உன்னை தப்புவிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தானியேலை குற்றப்படுத்துவதற்கு எப்படி எப்படியோ யோசித்து பார்த்தார்கள் அவனுடைய எதிராளிகள். கடைசியிலே தேவனுடைய காரியத்தில் தான் அவனை குற்றப்படுத்த முடியும் என்று தந்திரம் பண்ணி திட்டம் போட்டு ராஜாவினிடத்திலே போய், உம்மை தவிர 30 நாளுக்கு இந்த ஜனங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று சொன்னார்கள். பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டதை அறிந்தும் தானியேல் எப்பொழுதும் போல பலகணிகளை துறந்து எருசலேமினுக்கு நேராக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்தானாம். தானியேல் 6:10 அதை சொல்கிறது, எப்பொழுதும் போல கர்த்தரை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரித்தான். அவனை சிக்க வைத்து அவனை கொண்டு போய் ராஜா வேதனையோடு கூட மனஸ்தாபத்தோடு கூட அவனை வேறு வழி இல்லாமல் சிங்க கபியிலே போட்டு, அடுத்த நாள் காலையில் எழுந்து ஓடி போய் சிங்க கபியிலே தானியேலை பார்த்து கேட்கிறான். தானியேல் 6:16, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கபியில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அடுத்த நாள் காலையில விழுந்து ராஜா துயர சத்தத்தோடு, தானியேலே கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று கேட்கிறது. ஆச்சரியமாயிருக்கிறது. உண்மையிலே தானியேல் விசுவாசித்தான் என்பது பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா கர்த்தரை எப்படி விசுவாசித்திருக்கிறான் பாருங்கள். தானியேலின் தேவன் நிச்சயம் அவனை தப்புவிப்பார் என்று அந்த பிரஜாதி ராஜாவுக்கு இருந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டேன். இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தருனை தப்புவிப்பார். பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். 3வது, செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதம்.
நீதிமொழிகள் 11:11 வாசித்தோம். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்று ஓங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து போகும். By the blessing of the upright, a city is exalted. செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை நிற்கும். செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதம், இந்த காலை வேளையிலே செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். வாலிபனே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு காத்திரு. நீயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அங்கும் இங்கும் ஓடாதே. இந்த வழி நன்றாக இருக்கிறது, இந்த முடிவு எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நீயே சுய இச்சையிலே முடிவெடுக்காதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும், அது வேதனை இல்லாததாக இருக்கும். எத்தனையோ சாட்சிகளை கேள்விப்படுகிறோம், ஐயோ நான் புத்திரமாய் இப்படி செய்து விட்டேனே என்று சிக்கி தவிக்கிற ஏராளமானவர்களை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற வாலிபனே, வாலிப மகளே, உன்னுடைய சொந்த இஷ்டத்தில் முடிவெடுத்து சிக்கிக் கொள்ளாதே. கர்த்தருடைய வேலைக்காக காத்திரு, செம்மையானவருடைய ஆசீர்வாதம் உன்மேல் வருவதாக. நீதிமொழிகள் 11:24 பாருங்கள், செம்மையானவருடைய ஆசீர்வாதம் என்ன? வாரி இறைத்து விருத்தி அடையவாறும் உண்டு. 25 பாருங்கள், உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். 26, தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இப்படி வேதம் பல செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தை குறித்து சொல்கிறது. 28, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்களாம். இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு சொல்கிறேன், அன்பு தாயாரே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீதிமானை போல துளிர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏசாயா 54:13, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். நீதிமானுடைய ஆசீர்வாதம் செம்மையானவருடைய ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே ஜீவனுள்ள தேவனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. நீதிமொழிகள் 11 இருக்கிற 3 விதமான செம்மையானவர்களுடைய ஆசீர்வாதத்தை சொன்னேன். செம்மையானவர்களுடைய உத்தமம், செம்மையானவருடைய நீதி, செம்மையானவருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. கிருபையின் தேவனேன், இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை கேட்டு தங்களை செம்மை உள்ளவர்களாக நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒப்பு கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். மாணவர்களே, எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 6:30 காலை 9:00 ஞாயிறு மாலை 6:30 சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 10:30 வாலிபர் ஆராதனை இரண்டாவது சனிக்கிழமை தோறும் மாலை 6:30 நடைபெறும். இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரன் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர் சியோன் ஏஜி சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, செல்போன் 9382117257, 9381117257.